அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் எந்த மாதிரி பால்கள் ஜாதகருக்கு நடக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் ஏழாம் அதிபதி களத்தர பாவத்தை குறிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏழாம் பாவங்கிறது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர்களுக்கு என்ன மாதிரி பால்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவதுங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்தரம் தெரியும் எட்டாம் இடங்கிறது வம்பு வழக்கு அவமானம் இதெல்லாம் தெரியும் வழி வேதனை இதெல்லாம் குறிக்கும் அதே எட்டாம் பாவங்கிறது எதிர்பாராத பணத்தையும் குறிக்கும் உயில் சொத்து குறிக்கும் இன்சூரன்ஸை குறிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் தான் இப்போது திருமணத்துக்கு வரன் பார்க்குறப்போ ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்களுக்கு திருமணமானதுக்கப்புறம் ஆணாக இருந்தால் மனைவியாலும் பெண்ணாக இருந்தால் கணவனாலும் பிரச்சனைகள் கட்டாயம் வரும் பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லாரும் பிரச்சனை பிரச்சனை சொல்கிறீங்க பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறது புரியுது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதாவது ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தாலே இந்த கணவன் மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை துணை மூலம் ஜாதகருக்கு அசிங்க அவமானம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக அந்த வர வாழ்க்கை துணை இவரை இன்சல்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் என்ன காரணம் இவருடைய ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்றிருக்கு அப்போது வரக்கூடிய இல்வாழ்க்கை துணை இவரை வந்து டாமினேட் பண்ணும் இவரை வந்து சங்கடப்படுத்தும் இவரை வந்து வேதனைப்படுத்தும் இவரை வந்து அசிங்கப்படுத்தும் இவரை அவமானப்படுத்தும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அசிங்கம் அவமானம் பட்டே தீருவார் அப்படிங்கிறது தான் விதி இது வந்து ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தால் அப்போது ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தால் ஏன்னா ஏழாம் எட்டாம் இடங்கிறது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் இல்லையா அப்போ அவங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய குடும்பமும் ஒரு வில்லங்கம் பிடிச்சதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆக யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் இல்வாழ்க்கை துணை மூலம் கட்டாயம் ஒரு சங்கடங்களை சந்தித்து தான் தீர்வார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சங்கடம் எந்த வகையிலும் வரலாம் எந்த வழியிலும் வரலாம் அதை பொறுத்து தான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை நடக்கும் எந்த அளவுக்கு தீமை நடக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலுமே இந்த அமைப்பிற்கு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணை மூலம் அசிங்க அவமானங்கள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டால் போதுமானது இதுக்கு ஏதாவது பரிகாரம்னா அனுசரித்து போவது ஒன்று தான் பரிகாரம் இந்த அமைப்பு நிச்சயம் அதனுடைய வேலைகளை செய்தேதான் தான் தீரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம முடிவு பண்ணிடலாம் இவை அனைத்தும் பொது பலன்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுதல்கள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பொது விதிகள் அனைவருக்கும் பொருந்தாது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளவும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்